அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிரிஸ் புத்திகிரிச்சா நல்லா ஒரு சூப்பரான ஒரு சுவையான மேக்கர் குருமா தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பராக இருக்கும் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போட்டிருந்தேன் அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வ நைஸாக நறுக்கி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணணும் நான் வந்து புளிப்பு கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா தயிரும் ஆட் பண்ண போகிறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு மேக்கரை வந்துட்டு நல்லா சுடுதண்ணில் கொதி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் அப்பதான் அதோட ஸ்மெல் வந்து வராது இது என்ன கொஞ்சமாக ஸ்மெல் அடிக்கும் மட்டன் சிக்கன் காம்பினேஷனை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு கடல் பாசி பட்டை கிராம்பு ஜீரகம் கொஞ்சம் மிளகு சோம்பு அப்புறம் முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணியாக நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு இந்த வதங்கிக்கிட்டு இருக்கிறதுல வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாத்தில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே தயிர் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும் அந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால அந்த சிக்கன் டேஸ்டில் செமையாக இருக்கும் இன்னமும் அரைச்ச இந்த இதையும் வந்துட்டு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கமகமான ஒரு சூப்பரான மீல்மேக்கர் குழம்பு வந்து ரெடியாகிடும் இது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நம்ம கிரீஸ் ஃபுட்டிக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்